வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வீட்டுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஸோ வீட்டில் துணி காய போடுறதுக்கு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த சீலிங் கிளாத் ட்ரையர் வந்து கிடச்சிது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இது என்னென்னலாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாங்கள் கடையில் ஆர்டர் பண்ணி அந்த 1 ஹவர்லேயே அவங்க வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் கேட்ட அளவுக்கான அந்த ஸ்டிக்ஸு, இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கேட்ட அளவுக்கான ஸ்டிக்ஸு, அது மேலேயும் கீழேயும் வந்து நைலான் கயிறு வந்து சுற்றி இருந்தது. அது அது கூட ஃபிக்ஸ் ஆகி வருது. இந்த நைலான் கயிறை வச்சு தான் நம்ம கூடியே ஏற்றவும் இறக்கவும் போகிறோம். இது கூடவே இன்னும் சில சிம்பிளான ஃபிட்டிங்ஸ் வந்து பேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க 2-வீலர்லேயே கொண்டு வந்து தர அளவுக்கு சோ சிம்பிள் கிட்ட தான் அது டோட்டலாகவே இருந்துச்சு. கிட்ட ஸோ சிம்பிள் அப்படின்னா ஃபிக்ஸிங் அதை விட சிம்பிளாக இருந்ததுங்க. 20 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அது எப்படிடா இது ஃபினிஷிங் எப்படி இருக்கும், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இப்போ வாங்க, முடிச்சுட்டாங்க, ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன அளவு அப்படின்னு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 6 கம்பி போகுது. அந்த 6 கம்பியும் 1 1 8 அடி நீளம். அது போக இந்த ஒவ்வொரு கம்பியும் எவ்வளவு வெயிட் பேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 kg அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்லா அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. எப்படின்னா ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் நீங்கள் வெயிட்டான கிளாத்து, அதாவது வெயிட்டு அப்படின்னு சொன்னால் நல்லா ஈரமான போர்வை, அந்த அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் போட்டாலும் ஃப்ளெக்சிபிளாக அதை வந்து வளைஞ்சு கொடுத்துக்கும், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. எடுத்த உடனே அப்புறம் எப்பயும் போல் அந்த பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 6 கம்பிகள் 8 அடி நீளத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொடியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான கிட்டு வருது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சீலிங் கிட்டு, அதாவது சீலிங்கில் 3 ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 6 புள்ளிஸ் வருது. அந்த 6 புள்ளியில் தான் உங்களுக்கு வந்து அந்த கிளாத் ட்ரை பண்ணுறது போகுது. இந்த சீலிங் கிட்டு வந்து மொத்தம் 2 பீஸு, இந்த சைடு 1, அந்த சைடு 1. 2வது கிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் கிட்டு. இந்த வால் கிட்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த 6 கொடிகள்லேருந்து வரக்கூடிய அந்த கயிறை மாற்றத்துக்கான கிட்டு. ஸோ மொத்தமாக மெயின் வந்து இந்த 2 தான், சீலிங் கிட்டும் வால் கிட்டும். இந்த ப்ராடக்ட்டு எங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து கரெக்டாக 1.5-2 இன்ச்சு கீழே இருக்கும். அப்போ உங்களுக்கு துணி காய போடுறது எப்படி காய போடுறது, ஏன்னா இங்கே வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு நம்மளால் காயப்பட முடியாது. ஸோ அதுக்கு தான் அவங்க அழகாக வந்து அந்த வால் ஃபிக்ஸிங்கில் சூப்பராக அந்த த்ரெட்டை கொண்டு போய் கட்டியிருக்காங்க, அந்த நைலான் கயிறை. ஸோ அதை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு இறக்கி காமிக்கிறேன், எப்படி காய போடுறது அப்படின்னு சொல்கிறேன். வாலில் ஃபிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த வால் கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 புஷ்ஷு தனித்தனியாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த 6னா அந்த மேலே இருக்கக்கூடிய 6 கொடிக்கும் தனித்தனியாக வரக்கூடிய நைலான் கயிறு இந்த புஷ்ஷுக்குள்ளே போய் அப்படியே வெளியில் வருது. ஸோ உங்களுக்கு எந்த கொடி வேணுமோ அந்த கொடியினுடைய அந்த நைலான் கயிறு வந்து இப்படி வெளியில் இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அப்படியே அந்த புஷ்ஷோடு சேர்த்து வெளியில் வரும். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே இந்த கயிறை வந்து அப்படியே லூஸாக பிடிச்சிட்டு இருந்தோன்னா கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும், கொடி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். அப்படி இறங்கி ஃபிக்ஸ் ஆன உடனேயே நமக்கு வந்து காய போட வேண்டிய துணி எல்லாத்தையும் காய போட்டுடலாம். துணி எல்லாத்தையுமே காய போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொடி ஏற்றுற மாதிரி இந்த கயிறை பிடிச்சி கீழே அப்படியே இழுத்துட்டு வரணும். இதை இழுக்க இழுக்க கொடி மேலே போயிடுது, அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துக்கு போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த கேப்பில் வந்து அந்த கயிறை கொண்டு போய் நுழைச்சி புஷ்ஷை விட்டுட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த லெவலில் வந்து உங்களுக்கு காய போடும்பொழுது எல்லா துணியுமே சீலிங் ஹைட்டுக்கு போயிடும், நமக்கு வந்து தலையில் இடிக்கிறது அந்த வேலையெல்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து அந்த கயிறு அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வால் கிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் சில புஷ்ஷஸ் வந்து ஒவ்வொரு கொடியிலையும் வேறு வேறு இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கு. இது என்ன ரீசனுக்காக அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு கொடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீலிங் மட்டத்தில் இருக்க, ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு கொடியை வந்து இப்போ நான் எடுத்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்குறேன். ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கும்போது உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மூணாவது கொடியை ரெண்டாவது கொடியை விட ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்குறேன். அதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா கொடிகளுக்குமே வந்து காத்தோட்டம் நல்லாயிருக்கும், துணி சீக்கிரமாக காஞ்சிரும். நீங்கள் எவ்வளோ ஈரமாக போட்டாலும் துணி காஞ்சிரும். இப்போ 6 கொடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தாச்சு. அதுக்காக தான் இந்த ரெண்டாவது புஷ்ஷு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புக்காக. ஸோ எல்லாத்தையுமே ரெண்டாவது புஷ்ஷில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்பு வயசுக்கு அந்த கொடி வந்து கீழே இறங்கிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடியை கீழே இறக்கி நான் வந்து நல்ல பெரிய பெட் ஸ்ப்ரெட், அதாவது ஒரு 8 நீளம் 7 அகலம் இருக்கக்கூடிய ஒரு பெட் ஸ்ப்ரெட்டை வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம மேலே ஏற்றிடலாம். ஏற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக சீலிங்க்கு போயிடுறதுனால உங்களுக்கு அந்த துணி வந்து நம்ம தலையில் இடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ இது பாட்டுக்கு காயும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது பாட்டுக்கு காஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏர் ஃப்ளோவும் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்ததில் போடும்பொழுது. ஸோ இப்போ நான் அடுத்த கொடியில் வந்து ஒரு சாரி போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி அடுத்த கொடியில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சாரி போட்டு காமிச்சிருக்கேன். சாரி வந்து நமக்கே தெரியும், ரொம்ப நீளமான ஒரு பொருள் தான், ஒரு துணி தான். இந்த மாதிரி நீளமான விஷயங்கள் போடும்பொழுது நீங்கள் சீலிங் ஹைட்டுக்கே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தலையில் இடிக்காமல் ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சீலிங் ஹைட்டுக்கு ஏற்றிக்கலாம். ஏன்னா சாரியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு மெல்லிசான பொருள், சீக்கிரமாக காஞ்சிரும். நீங்கள் வந்து ஈவன் கையால் துவச்சி போட்டால் கூட சீக்கிரம் காஞ்சிரும். இப்போ அடுத்தது வந்து ஒரு சின்ன ஜீன்ஸு, நார்மல் ஜீன்ஸ், ஒரு சின்ன பனியன் அதெல்லாம் போட்டு காமிச்சோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அது ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று ஒன்று போட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கொடியில் நல்ல பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு, அடுத்து ஒரு சாரி, அடுத்து ஒரு ஜீன்ஸு, அடுத்து வந்து ஒரு டிஷர்ட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, காய போட்ட துணியை யாருமே எடுக்கலையே, நனைஞ்சிருமோ, சாயம் போயிடுமோ அப்படின்னு நம்ம வந்து டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. காலம்பரை போட்டு போனோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டாக அழகாக காஞ்சிருக்கும், எடுத்து உள்ள வச்சுக்கலாம். ஸோ ஒரு டென்ஷன் குறைக்கிறதுக்கு ஒரு அம்சமான விஷயங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், காற்றடிக்கும் போது துணி கீழே விழுந்துடாதா, கிளிப்பு போடாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக நார்மலாக இருக்கக்கூடிய கிளிப்பு வந்து இவ்வளவு மொத்தமாக இருக்கக்கூடிய கம்பிக்கு வந்து பொருந்தாது. ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டாலுமே அது திருப்பி தெரிச்சிட்டு வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவைலபிளாக இருக்கும், இதுக்குன்னே அவைலபிளாக இருக்கக்கூடிய நல்ல ப்ராடாக பிடிக்கக்கூடிய கிளிப் இருந்தாலும் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அந்த துணியில் இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி சேர்த்து இப்படி போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு கீழே விழாமல் அது பாட்டுக்கு காஞ்சிட்ருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, இதை எந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண விருப்பப்படுறீங்க, பால்கனிலேயா, ஹால்லையா, ரூம்லையா அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஆக்சுவலி இந்த கொடியை வந்து கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து மேக்ஸிமம் அளவு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நீளமும் 2 அகலமும் தேவைப்படும். இந்த கொடிகளோட வந்து இந்த என்னென்ன அளவில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 4 ஆரம்பிச்சு 4, 5, 6, 7, 8 அந்த அளவுக்கு நீளம் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ இன்னும் நீங்கள் இதே மாதிரியே இன்னொரு போர்ஷன் வேணும் அப்படின்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 6+6 12 எப்படி வேணுமோ நீங்கள் உங்கள் கேட்குறீங்களோ அப்படி பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து 6 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 8 போட்டுக்கலாம், 8 10 போட்டுக்கலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் இடத்த சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஃபிக்ஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து டவுட் வந்தது, நான் உங்ககிட்ட கேட்டேன், அதாவது அந்த புள்ளி அதுக்கப்புறம் அந்த புஷ்ஷு அதெல்லாம் வந்து தாங்குமா இல்லை ரொம்ப அமுங்குமா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் வந்தது. பார்க்குறதுக்கு வந்து நார்மலான பிளாஸ்டிக் ஐட்டம் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தனியாக என் கையில் கொடுத்து, மேடம் உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தால் இதை வச்சு சுத்தியால் கூட உடச்சி பாருங்கள், ஒன்றுமே ஆகாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும், நீங்கள் பயப்படவே வேண்டாம், 5 குறையாமல் அதுக்கு மேலேயும் வரும், உறுதியாக ஒன்றுமே ஆகாது அப்படின்னாங்க. ஸோ கையில் வாங்கி பார்க்கும்போது தெரிஞ்சது நல்ல மெட்டீரியலாக தான் இருந்தது. இப்போ இந்த கயிறை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கீழே வரைக்கும் தொங்கிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கொக்கி வச்சு கொடுக்க சொன்னீங்கன்னா அதில் வந்து இப்படி மாட்டி விட்டுருலாம். ஸோ உங்களுக்கு நீட்டாக போயிடும்.
பார்க்கறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமா தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாத் ட்ரையர் நீங்க எங்க வாங்கினீங்க, இதோடைய ரேட் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இது நாங்கள் வாங்கின இடம் வந்து கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் வாங்கினோம். கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் வந்து மொத்தம் ரெண்டு பிரான்ச் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சுங்கம் ஸ்டாப்பு, இன்னொரு பிரான்ச் வந்து கணபதியில் இருக்கக்கூடிய சக்தி ரோடு, அதாவது பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. இதனுடைய ரேட்டு வந்து நாங்கள் வாங்கின சைஸ் அந்த நாங்கள் வாங்கின பேட்டனுக்கு வந்து 4800 ரூபாய். இதில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக கடையில் போய் உங்களுக்கு தேவையான மாடல், உங்களுக்கு தேவையான சைஸை வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து மாறுபடும். இதுக்கு லைஃப் டைம் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.